எவ்ரிவன், வெல்கம் டு ஆசம் லைஃப். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்ச சில ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்ம ஃபாலோ பண்ணுற ஹெல்த்தி ஹேபிட்ஸில் சில ஹேபிட்ஸ் நமக்கே தெரியாமல் தப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளார போடலாம். நம்பர் 1, ப்ராடக்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்ச யாராச்சும், நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேடி, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு இது டக்குன்னு குட் ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு, நீயும் யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இங்கே தான் நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக். அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், அவங்க ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு செட் ஆகிறது உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், க்ரீம் மட்டும் இல்லை, வாட் எவர் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு செட் ஆகுமானு நல்லா செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள். நம்பர் 2, வாட்டர் இன்டேக். தண்ணி குடிக்கிறது நல்லது தானே? இது கூடவா ராங் ஹேபிட்னு நீங்கள் கேட்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான், நீங்கள், இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் 95% வந்து தண்ணியை தப்பாக தான் குடிக்கிறோம். சாப்பிட்டோடனே தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டுடேவோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பாடியில் HCL சம என்சைம்ஸ் வந்து ஃபுட் டைஜஸ்ட் பண்ண செக்ரீட் ஆகும். நீங்கள் சாப்பிட்டோடனே தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆக்சிட் வந்து டைல்யூட் ஆகிரும், ஃபுட் டைஜஷன் ப்ராசஸில் ப்ராப்ளம் ஆகும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணி குடிங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour கழித்து தண்ணி குடிங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தண்ணியை நின்றுட்டு குடிக்கிறது. இந்த மாதிரி குடிக்கிறனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தண்ணியை உட்கார்ந்து குடிங்க. நம்பர் 3, கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக தூங்குவாங்க. அது மாதிரி தூங்குறனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு. நம்பர் 4, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் பழங்கள் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுறனால அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். உணவு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பழங்கள் சாப்பிடுங்க, இல்லைனா உணவு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து பழங்கள் சாப்பிடுங்க. பழங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும்னு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவோம். அது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனால அதோட சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜில் பழங்களை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.